படம் ரிலீஸ் ஆனவுடனே அடுத்த படம் கமிட் ஆன டைரக்டர் பார்த்துருக்கோம், இல்லை அந்த படத்தில் நடித்த ஆர்டிஸ்டோடய கமிட் ஆன டைரக்டர் கூட பார்த்துருக்கோம். ஆனால் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு யூனிவர்ஸ் கிரியேட் ஆன டைரக்டர்னா கண்டிப்பாக இவரை தான் சொல்லலாம். எல்சியு லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணி கொடுத்த இந்த பியூட்டிஃபுல்லான ப்ராசஸ், இந்த பியூட்டிஃபுல்லான படத்தை எங்களுக்காக கொடுத்துருக்கேன் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்களை பேச வைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். உண்மையிலேயே கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது இவ்வளோ பெரிய சக்ஸஸ் மீட்டில் எல்லாரையும் அட்ரஸ் பண்ணுறதுக்கு. முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். செம்பமுத்தி சார், உதயநிதி ஸ்டாலின் சார், அனி கமல் சார் அண்ட் அன்பு சார், எல்லாருக்குமே வணக்கம். இந்த யூனிவர்ஸ் இதெல்லாம் சொல்லும்போது கொஞ்சம் பயமாக இருக்குது கேட்குறக்கு. ஏன்னா இது வந்து சார் கொடுத்த இடம்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆர்கேஎஃப்ஐயில் படம் பண்ணுறதுங்கிறத தாண்டி எனக்கு மூணுமாவே அவர் இருந்தார். ஏன்னா இந்த படத்தோட ப்ரொடியூசர், என்னோட ஹீரோ, என்னோட நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்த என்னோடய ஐடல். ஸோ அவருக்கு நான் படம் பண்ணுறேன் அப்படிங்கும்போது அது ரொம்ப சாதாரணமாக பண்ணிட முடியாது. அண்ட் உதயநிதி சார் சொன்ன மாதிரி அது லாக்டவுனுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எழுத கொஞ்சம் டைம் கிடச்சிது இந்த தடவை. அண்ட் கமல் சார் முழுமையாக கொடுத்த சுதந்திரம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதில் மற்ற படத்தோட கிராஸ் ஓவர் வருது, இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் கொண்டு வரலாம், பட் இதெல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருக்க போகுது அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்ட் மட்டுமே சாத்தியம்னு ஸ்டார்டிங்லேருந்து பண்ணிகிட்டு இருந்த அவர் வந்து புரிஞ்சுக்கிட்ட விதம் தான் இந்த படத்தோட வெற்றி நான் நினைக்கிறேன். அண்ட் அதுக்கு எவ்வளோ தடவை இன்னும் நான் தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் சார். அண்ட் படத்தோட ப்ரொடியூசர்ஸ் கமல் சார் தாண்டி மகேந்திரன் சார் அண்ட் டிஸ்னி ப்ரோ, இப்போவுமே ஃபஸ்ட் நாள்லேருந்து இப்போ வரையும் தேடி மட்டும்தான் இருக்கேன். கடைசி வரையும் கண்ணில் தென்படவே மாட்டாங்க, எங்கேயாவது ஓரமாக போய் மறைவாக நின்று பார்த்துட்ருப்பாங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இன்றைக்கி இந்த சக்ஸஸ் மீட் வந்து உண்மையிலேயே கொஞ்சம் ப்ரெஷர் ஸ்லோ டவுன் ஆன மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த பதட்டத்தை வந்து எப்போவுமே டிஸ்னி மூஞ்சிலையும் மகேந்திர சார் ஃபேஸ்லையும் பார்த்துட்ருப்பேன். இன்றைக்கி அது இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே சாத்தியமாக்கின ப்ரெஸ், மீடியா, தியேட்டர் ஓனர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் முக்கியமாக மக்கள், அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. அண்ட் முடிஞ்சளவுக்கு எல்லா ஸ்டேட்லேயுமே இந்த படத்தோட சக்ஸஸ்க்கு போய் எல்லாருக்கும் அட்ரஸ் பண்ணிட்டு ஒரு தேங்க்ஸ் மீட் ஒன்று பண்ணிட்டு வந்தோம். அண்ட் எஃப்எம்எஸ் சைடில் எதுவும் பண்ண முடியல, பட் எஃப்எம்எஸில் அவங்க சொன்ன மாதிரி இந்த படம் இவ்வளோ பெரிய ரீச் ஆனதுக்கு முழுமையான காரணம் வந்து நான் கமல் சார் மட்டும்தான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே படத்தோட ப்ரொமோஷன் சைடில் நான் வந்து யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துட்ருக்கும்போது, நான் ஒரு ஸ்டுடியோக்கு யூடியூப் சேனலில் பேட்டி கொடுத்துட்டு இன்னொரு ஸ்டுடியோக்கு போகிறக்குள்ளே அவர் வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடுவார். அந்த ஸ்டேட்லேருந்து இன்னொரு அங்கே போய் அந்த ப்ரொமோஷனை பார்த்துட்டு இருந்தார். ஸோ அது அவ்வளோ ஈஸி இல்லை. கண்டினியூஸாக ஒரு 8-10 days நாங்கள் வந்து இங்கே போஸ்ட் ப்ரொடக்ஷனில் தூங்கலைன்னா சார் ப்ரொமோஷன் சைடில் தூங்கலைன்னா ஸ்ப்ளிட் பண்ணி ஒர்க் பண்ண மாதிரி இருந்தது. அண்ட் எஃப்எம்எஸ்க்கு அதே மாதிரி டைமுக்கு டெலிவரி ஆச்சுன்னு சொன்னதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான காரணம் அனிருத் அவங்களோட டீம் அண்ட் ஃபிலோமின் எடிட்டர் அவங்களோட டீம். யாருமே வந்து ஒரு மேக்ஸிமம் 1 hour தூங்கியிருந்தால் பெரிய விஷயம். அந்த கடைசி லாஸ்ட் 10 days ஸோ அவ்வளோ தூரம் இருந்து வேலை செஞ்சாங்க. அண்ட் அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் சார் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து எப்போவுமே கற்றுக் கொடுத்தது ஒன்று தான், ரொம்ப சின்சியராக சினிமாக்கு இருக்கணும்னு. நான் அதுக்கு சின்சியராக இருந்திருக்கேன் அண்ட் எப்போவுமே இருக்க போகிறேன். அண்ட் சார் வந்து படம் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆனோடனே எனக்கு ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி ஒரு அரை மணி நேரம் பேசியிருப்பார். அப்போ ரொம்ப முக்கியமாக எனக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு, என்னென்னா சக்ஸஸ் முடிஞ்சும் வேலை முடிஞ்சு உடனே போய் ஆஃபீஸ் போய் உட்காந்து அடுத்த வேலை பாரு, அடுத்த படத்துக்கு எழுத ஆரம்பி பிரேக் எடுக்காத அப்படின்னு சொல்லி சொன்னார். அண்ட் அதுதான் ரொம்ப பெரிய பாடமாக நான் டேக்அவேவாக இந்த படத்துலேருந்து எடுத்துக்கிறேன். இது வந்து ரொம்ப பயங்கரமாக ஹிட் ஆகிடுச்சு, அதனால் வந்து அடுத்த படம் ரொம்ப லெத்தாஜிக்காக வேலை செய்யலாம் அதெல்லாம் இல்லை. ரொம்ப இன்னும் ரெஸ்பான்சிபிளாக கூடுதல் பொறுப்போட நான் இந்த தடவை ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் கொடுத்த கான்ஃபிடென்ஸோடு நான் அடுத்த படத்துக்கு மூவ் ஆகிறேன். அண்ட் ரொம்ப நன்றி, ரொம்ப பெரிய நன்றி, ரொம்ப பெரிய நன்றி. தேங்க்யூ.